எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போற லேட்டஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பால் பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம பால் பாயாசத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சூடானதுக்கு அப்புறம் இந்த கப்பில் 1/2 கப் சேமியா எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான். நம்ம மறுபடியும் ஒரு கப் வறுத்துப்போம். நெய்யில் இது சேர்த்துப்போம். இது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேமியா நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நான் 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேமியாவை வேக விட்டுப்போம். கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. பால் வந்து சுண்ட சுண்ட நம்ம சேர்த்துக்கிட்டா தான் பாயசம் வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் பால் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த சேமியா வேகிறதுக்கு நம்ம மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்ம ஊற்றின பால் வந்து சுண்ட ஆரம்பிச்சிருக்கு. சேமியா வேகிற வரைக்கும் இதே மாதிரி மூடி போட்டு மூடி வைங்க. இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நம்ம பால் வந்து சுண்ட சுண்ட தான் நமக்கு பாயசத்துக்கு வந்து டேஸ்டே கிடைக்கும். ஸோ வந்து எந்த அளவுக்கு நமக்கு பால் வந்து சுண்ட சுண்ட நம்ம சேமியாவை வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாயாசம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் பால். மறுபடியும் இதை மூடி போட்டு மூடிடலாம். சேமியா வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம சேமியா நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம ஊற்றுன பாலும் சுண்டிடுச்சு, சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ்? தெரியுதா? நல்லா நான் ஊற்றினது வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு. ஸோ வந்து அப்படியே சுண்ட சுண்ட பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வருதுன்னு. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற பாலையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். நம்ம எல்லா பாலையும் ஊற்றிட்டோம். எல்லா பாலையும் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வருது பாயாசம். நல்லா கொதிச்சதும் இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சேமியா எடுத்திருந்தேன், 1/2 லிட்டர் பால், அதுக்கு வந்து இப்போ 3/4 கப் நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். பத்தலை அப்படின்னா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துப்போம். ஏன்னா முதலே ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா பால் வந்து தெரிஞ்சு போயிடும். நம்ம சூடாக வேற இருக்குது பால். ஸோ எப்போவுமே சுகர் சேர்க்கும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து இதில் வந்து ஜவ்வரிசி சேர்க்கலை, வெறும் சேமியா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசி பாயாசம் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பு பாயாசம் ஒன்று போட்டிருக்கேன், அதோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது சுகர் நல்லா கரையட்டும் இந்த சூடில், இன்னொரு கொதி வரட்டும். நம்ம வந்து 3/4 கப் சுகர் போட்டோம் இல்லையா, இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் இன்னும் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 1 கப், கரெக்டாக 1 கப் சேர்த்தா நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்தனால நமக்கு பாயசம் வந்து ஒரு மாதிரி கலரில் இருக்குது. நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஒயிட் கலர் பாயசத்தில் சேமியா வந்து இடல் இடல இந்த மாதிரி கலராக தெரியும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. கொஞ்சம் நேரம் திறந்தே நல்லா கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் ஆற ஆற வந்து நல்லா கெட்டி சேரும் பாயாசம். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சாதான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும், பாயாசம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்காது. இப்போ நம்ம பாயாசம் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னா நிறைய சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக போதுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1-2-3 பாதாம் பருப்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு பொரிச்சுக்கலாம்.
நல்லா செவந்து வந்ததும் அதை எடுத்துடலாம். இதை நம்ம ஆல்ரெடி கொதிச்சுக்கிட்டு இருக்க பாயாசத்தில் சேர்த்துருவோம். பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த எண்ணெயும் சூடாக இருக்கும். பாயாசம் கொதிக்குது, ஸோ கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கொதிக்குது பாயாசம். இப்போ நம்ம பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாயாசம் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.